Wonderful morning, second standard students. Have a great day. Okay, iniki second standard ku enna subjects paaka porom? Superana subject geography. Superana subject geography. So nammala sutti irukra neriya vishayangala therinjikkaradhu nama enna enna use pandrom abdingaradha pathi therinjikkaradhukku nama irukra bhoomiya pathi mulusa therinjikkanum abdina nama enna 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 therinjikkanum geography mulusa therinjikkanum. So okay, ipo geography lesson ku la pogradhukku munnadi oru alagana oru motivational quote sollanum. So adukapra oru moral of the oru moralana oru vishayatha na ungalku solli kodukuren. Okay va. ஓகே இப்போ லெசனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மிஸ் உங்களுக்குலாம் ஒரு விஷயத்த சொல்ல ஆசைப்பட்றேன். என்ன அப்படின்னா, மிஸ் நீங்கள் லெசன் சொல்லும்போது எக்ஸ்ட்ராவாக நிறைய விஷயங்கள் சொல்கிறீங்களே, சப்ஜெக்ட் இல்லாத வேறு விஷயங்கள்லாம் சொல்கிறீங்களே, அதெல்லாம் எதுக்கு மிஸ், எங்களுக்கு எப்போ மிஸ் அதெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போது செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ நீங்கள் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது இல்லை உங்கள் ஹையர் ஸ்டடீஸ்க்கு போகும்போது உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் வரும். ஸோ அப்போ வந்து நீங்கள் ஜென்ரல் நாலேஜ் எல்லாம் நிறைய வளர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த க்வெஸ்சன் ஆன்சர்ஸ்க்கு நீங்கள் டக் டக் டக்னு ஆன்சர்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ மிஸ் வந்து உங்களுக்கு நார்மலாக கிளாஸ் நார்மலாக எடுத்துகிட்டு போயிருந்தேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவரில் மிஸ் கிளாஸ் எடுத்துருவேன். பட் ஒரு விஷயம் அப்படின்னா அதோட இன்டெப்த்தான விஷயங்கள், அது எப்போ ஆரம்பிச்சது, யார் கண்டுபிடிச்சா, எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, இப்போ என்னெல்லாம் இருக்குது, அதோட ஃபேக்ட்ஸ், அதோட ப்ராஸ் அண்ட் கான்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்குறோம்ல, அதெல்லாம் எதுக்கு அப்படின்னா நீங்கள் அந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வயசில். மிஸ் அதையே மிஸ் இந்த வயசில் எங்களுக்கு சொல்லித்தரீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ தான் உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ் மைண்டட் இருக்கும், நீங்கள் நிறைய விஷயத்த மூளை வந்து அதிகமாக இப்போ நீங்கள் நிறைய விஷயத்த கற்று வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் மூளை வந்து ஜீனியஸ் ஆகிடும். உங்கள் மூளை வந்து என்ன ஆகிடும், ஜீனியஸ் ஆகிடும், ரொம்ப அறிவாளியாக இருப்பீங்க சரிங்களா. சின்ன சின்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது பெரிய விஷயம் கிடையாது, பெரிய பெரிய விஷயங்கள்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள்லாம் பெரிய ஜீனியஸ் ஆகிடுவீங்க, நீங்களாம் மாஸ்டராகவே ஆகிடலாம் சரியா. ஸோ அதுக்காக தான் சொல்கிறோம், இது வந்து உங்களோட பின்னாடி இருக்கிற உங்கள் லைஃபுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கிளாஸஸை வந்து ஸ்கிப் பண்ணாமல், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல், யார் என்ன சொல்றாங்க, ஓ இதெல்லாம் இப்படி உருவாச்சா, இவங்க கண்டுபிடிச்சாங்களா, இந்த செஞ்சுரிஸ்ல இருந்து இருக்கா, சோ இதனால தான் இது வந்துச்சா அப்படிங்கிற விஷயம் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ரொம்ப முக்கியமானது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா ஒரு பொருளோ இல்லை ஒரு விஷயமோ கிடைக்கும்போது அது ஏன் வந்துச்சு, எதனால் வந்துச்சு, எதுக்காக வந்துச்சு, எப்படி வந்துச்சு, யாரால் வந்துச்சு அப்படிங்கிற க்வெஸ்சன் வந்து நம்ம கேட்டு 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 நம்ம அறிவை வளர்த்துக்கணும் சரிங்களா. ஸோ அதுக்காக தான் மிஸ் வந்து உங்களுக்கு இந்த நடுவில் நடுவில் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் எல்லா டீச்சர்ஸும் சொல்கிறாங்க. ஸோ அந்த விஷயத்தெல்லாம் நீங்களும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நாலு பேருக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க. நீங்கள் நாலு பேருக்கு சொல்லிக் கொடுக்கும்போது நீங்கள் என்னவாயிடுவீங்க, கேட்குறவங்க ஸ்டூடெண்ட் ஆகிடுவாங்க, சொல்லிக் கொடுக்குற நீங்கள் டீச்சர் மாஸ்டர் ஆகிடுவீங்க சரிங்களா. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும், நாங்கள் சொல்லிக் கொடுக்குற விஷயத்த மம்மிக்கிட்டேயோ டாடிக்கிட்டயோ போய் க்வெஸ்சன் பண்ணணும். மம்மி ஃப்ளைட் யார் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியுமா, சைக்கிள் டயர் யார் கண்டுபிடிச்சா தெரியுமா, எப்போலேருந்து சைக்கிள் ஓடுறாங்கன்னு தெரியுமா, சைக்கிளோட டிசைன் என்னன்னு தெரியுமா, அப்படி நிறைய க்வெஸ்சன்ஸ் கேளுங்க. அப்போது அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், குழந்தைங்கள்லாம் நிறைய படிக்கிறாங்க, நிறைய தெரிஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ அவங்க சந்தோஷம் தானே, நீங்கள் அவங்களை சந்தோஷப்படுத்தணும் தானே, அவங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. ஸோ அவங்கள நீங்கள் படித்து சந்தோஷப்படுத்துங்க சரியா. ஸோ நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ கிளாஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கோட் ஒன்று பார்க்கலாம். ஸோ தியரி ஆஃப் லைஃப், தியரி ஆஃப் லைஃப், வாழ்க்கையோட தியரி அப்படின்னு பார்க்கலாம் ஓகேவா. ஸோ என்னன்னு பாருங்களேன், வென் ஃப்ளட் கம்ஸ் த ஃபிஷ் ஈட் ஆன்ஸ், பட் வென் வாட்டர் ட்ரைஸ் த ஆண்ட் ஈட் ஃபிஷ். லைஃப் கிவ்ஸ் சான்ஸ் டு எவ்ரி ஒன், ஜஸ்ட் ஹாவ் டு வெயிட் ஃபார் அவர் டர்ன் ஓகேவா. ரொம்ப அழகான கோட் ஓகேவா. ஃபஸ்ட்டு பேரா பாருங்களேன், ஃபஸ்ட்டு ரெண்டு லைன் பாருங்கள், வென் ஃப்ளட் கம்ஸ் த ஃபிஷ் ஈட் ஆன்ஸ். ஸோ ஃப்ளட்டு வருது ஊருக்குள்ளே, ஆற்றுக்குள்ளே போய் ஆறு இருக்குன்னா, ரிவர்லாம் இருக்குன்னா, அதில் நிறைய தண்ணி போச்சு அப்படின்னா வெள்ளம் வருதுன்னு சொல்லுவாங்களே, அதுதான் ஃப்ளட்டு. ஸோ அது வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, மண்ணில் இருக்க எறும்பெல்லாம் தண்ணியில் மிதக்கும் இல்லையா. ஸோ மிதக்கும்போது அந்த எறும்பெல்லாம் யார் சாப்பிட்ருவா, ஃபிஷ்ஷு வந்து சாப்பிட்டுடும் இல்லையா. ஃபிஷ் வந்து இந்த புழு பூச்சிங்கள் குட்டி குட்டியாக இருக்கிறது தானே சாப்பிடும். ஸோ அப்படி வந்து சின்ன சின்ன ஃபிஷ்ஷெல்லாம் வந்து என்ன பண்ணுவோம்னா, எறும்பெல்லாம் போகும்போது அந்த எறும்பெல்லாம் வந்து என்ன பண்ணிடும், அந்த ஃபிஷ் வந்து சப்பு சப்பு சப்புன்னு சாப்பிட்ரும் ஓகேவா. அப்போ எறும்பு ரொம்ப பாவம் இல்லையா. ஸோ ஃபிஷ் வந்து சாப்பிட்டுடுச்சு, ஸோ எறும்பு ரொம்ப பாவம். இப்போ பாருங்களேன், இப்போது அந்த ஆறு வந்து தண்ணி இல்லாமல் ட்ரையாகிடுச்சின்னு வச்சுக்கோங்க, அப்போது தண்ணி இல்லைன்னா ஃபிஷ்ஷு உயிரோடு இருக்குமா, ஃபிஷ்ஷு செத்து போயிடும். ஸோ ஃபிஷ்ஷு செத்து போனதுக்கப்புறம் ஃபிஷ்ஷை யார் சாப்பிடுவா, அதே ஆன்ஸ் என்ன பண்ணும், அந்த ஃபிஷ்ஷை போய் சாப்பிட்டுடும் சரியா. ஸோ அப்போ அதோட சுச்சுவேஷன் பாரு, தண்ணி நிறையா வரும்போது எறும்பு செத்து போச்சு, மீன் வந்து எறும்பை சாப்பிட்டுச்சு, தண்ணி இல்லாதப்போ மீன் செத்து போயிடும், எறும்பு வந்து மீனை சாப்பிட்டுடுச்சு சரியா. ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு இல்லையா. அதே மாதிரி
இங்கே சொல்கிறாங்க பார், லைஃப் கிவ்ஸ் சான்ஸ் டு எவ்ரி ஒன். வாழ்க்கைங்கிறது ஒரு அழகான ஸ்டோரி புக், நான் சொன்னேன்ல ஒரு அழகான ஒரு பாடம். அதில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சுச்சுவேஷன், ஒரு சூழ்நிலையை கடவுள் கண்டிப்பாக உருவாக்கி கொடுப்பாரு. ஸோ உங்களுக்குலாம் இப்போ எக்ஸாம்ஸ் டெஸ்ட்டெல்லாம் வைக்கிறாங்க, நீங்கள் எப்படி ஸ்கோர் பண்ணி காட்டணும், நீங்கள் எப்படி நல்லா படிக்கிறீங்கன்னு காட்டணும், உங்களோட டெஸ்ட்டில் நல்ல மார்க் வாங்குறது தானே. ஸோ ஒரு சான்ஸ் ஒன்று கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ அது மாதிரி வாழ்க்கையில் எல்லாருக்குமே சான்சஸ் வந்து கடவுள் கொடுப்பாரு. ஸோ அந்த சான்சஸ் கிடைக்கிற வரைக்கும் நம்ம அதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். எப்படி வின் பண்ணலாம், எப்படி நம்ம அடுத்த லெவல் போகலாம் அப்படின்னு நம்ம வின் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்புறம் அந்த அந்த டேர்ன் வந்தோன்னா கரெக்டாக அந்த ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த வாய்ப்பை வந்து தன்னம்பிக்கையோடு யூஸ் பண்ணிவிட்டு அடுத்த லெவலுக்கு முன்னேறி போயிட்டே இருக்கணும். புரிஞ்சிச்சா கண்ணா? ஸோ லைஃப்பில் எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும், அந்த சான்ஸை எப்போதும் நாம் மிஸ் பண்ணவே கூடாது, தவற விடக்கூடாது. நம்ம அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு அந்த சான்சஸை யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா கண்ணா? ஓகே, இப்போ ஒரு அழகான ஒரு திருக்குறள் ஒன்று பார்க்க போகிறோம். மிஸ்க்கு இந்த திருக்குறள் ரொம்ப பிடிக்கும், வாழ்க்கையில் எல்லார்கிட்டையும் இருக்க வேண்டிய ஒரு திருக்குறள் இந்த திருக்குறள் தான். மிஸ் கரெக்டாக சொல்லுவேன், ஏன் அப்படின்னா ஒருத்தர் ஹர்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக இந்த திருக்குறள். சரியா கேளுங்களேன், இது வந்து புறம் கூறாமை அப்படிங்கிற ஒரு அதிகாரத்திலேருந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ குறள் நம்பர் வந்து 183. ஓகேவா? புறம் கூறி பொய்த்துயிர் வாழ்தலின் சாதல் அறம் கூற்றும் ஆக்கத்தரும். திரும்பியும் இந்த திருக்குறளை சொல்கிறேன், நல்லா கவனிங்க. புறம் கூறி பொய்த்துயிர் வாழ்தலின் சாதல் அறம் கூறும் ஆக்கத்தரும். ஓகேவா? ஸோ திருக்குறள் வந்து ரொம்ப அழகாக எழுதியிருக்காரு திருவள்ளுவர். ஸோ அந்த திருவள்ளுவர் வந்து கொடுத்துருக்கதில் ஸோ விளக்கம் வந்து ரெண்டு பேர் கொடுத்துருக்காங்க, மிஸ் ரெண்டு விளக்கமும் படித்து காட்டுறேன். ஸோ அதுக்கப்புறம் மிஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு விளக்கம் வந்து மு வரதராசன் அப்படிங்கிறவரோட விளக்கம். ஸோ புறம் கூறி பொய்யாக நடந்து உயிர் வாழ்தலை விட அவ்வாறு செய்யாமல் வறுமையுற்று இறந்து விடுதல் அறநூல்களில் சொல்லும் ஆக்கத்தை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. புறம் கூறாமை அப்படின்னா என்ன? என்னவோ மிஸ் புறங்கு அப்படின்றாங்க, இறங்கு அப்படின்றாங்க, எனக்கு ஒன்றுமே புரியல மிஸ் அப்படிங்கிறீங்களா? ஸோ புறம் கூறாமை அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நீங்களும் நானும் இருக்கேன் அப்படின்னா மிஸ்ஸுக்கு முன்னாடி வந்து நீங்கள் என்ன சொல்லுவீங்க? மிஸ் ஓகே மிஸ், நீங்கள் சொல்லிக் கொடுக்குறதெல்லாம் எனக்கு புரியுது மிஸ், தேங்க்யூ மிஸ், ரொம்ப தேங்க்யூ மிஸ் அப்படின்னு என் முன்னாடி பேசுகிறீங்க. அங்கே போயிட்டு மிஸ்ஸை வந்து அந்த சைடு என்ன பண்ணக்கூடாது? திட்டக்கூடாது. சரியா? அப்போ அப்படி திட்டுறது வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம். மிஸ்ஸு இல்லாதப்போ உங்களை பற்றி பேசக்கூடாது. மிஸ்ஸுன்னு கிடையாது, இன்னொரு ரெண்டு பேர் பேசிகிட்ருக்கீங்க அப்படின்னா அவங்க ஃபேஸ்க்கு நேராக எதுவாக இருந்தாலும் ஃபேஸ் டு ஃபேஸ் பேசணும். நான் நடத்துறது புரியலையா மிஸ், நீங்கள் நடத்துறது புரியல மிஸ்ன்னு எங்கள்கிட்டயே சொல்லணும். ஓகேவா? ஸோ அங்கிட்டு போய் பின்னாடி பக்கம் சொல்கிறது வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயும் அப்படி தான், டேய் அவனை பற்றி தெரியுமாடா, அவன் அப்படிறா, அவன் எப்படிறா அப்படின்னு அவன் இல்லாதப்போ ஒரு விஷயத்த இன்னொருத்தர்கிட்ட ஷேர் பண்ணவே கூடாது. அப்போது நீங்கள் அப்படி புறம் கூறுனீங்கன்னா உங்கள் மேலே ஒரு ட்ரஸ்ட் ஒன்று இருந்துச்சு இல்லை, அந்த நம்பிக்கை அது உடஞ்சி போயிடும். சரியா கண்ணா? அப்போ ஒருத்தரை பற்றி அவங்க இல்லாதப்போ என்ன பண்ணக்கூடாது? பேசவே கூடாது. ஸோ அப்படி நீங்கள் புறம் கூறி ஒருத்தர் இல்லாதப்போ பேசி உயிர் வாழ்கிறத விட நீங்கள் என்ன பண்ணணும்? ரொம்ப ஏழையாக போய் ஏழையாக போய் கஷ்டப்பட்டு செத்துக்கூட போகலாம், அப்படி ஒரு வாழ்க்கையை நம்ம வாழக்கூடாது அப்படின்னு வரதராசனார் சொல்கிறாரு. அதே தான் சாலமன் பாப்பையா சாரும் சொல்கிறாரு. கேளுங்க, காணாத போது ஒருவனை பற்றி புறம் கூறி பேசி புறம் பேசி காணும்போது பொய்யாக அவனுடன் பேசி வாழ்வதை காட்டிலும் இறந்து போவது அறநூல்கள் கூறும் உயர்வை தரும் அப்படின்னு சொல்கிறார். அழகாக சொன்னார் இல்லையா? சொன்ன மிஸ் சொன்னது தான். ஸோ ஒருத்தர் இல்லாதப்ப அவங்கள பற்றி பின்னாடி பேசுறது ரொம்ப ரொம்ப தப்பு. சரியா? அப்போ அவங்க முன்னாடி வந்து நீ என்னோட நல்ல ஃப்ரெண்டுடா, சூப்பரா, உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்க கொடுத்து வச்சுருக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டு போயிட்டு ஏன்டா அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்கேன்னு இருக்குடா அப்படின்னு அவங்கள பற்றி தப்பாக பேசவே கூடாது. சரியா? ஸோ அப்படி பேசுகிறத விட அறநூல்கள் என்ன சொல்கிறாங்க, அப்படி பொய்யா பேசி இருக்கிறத விட நீங்கள் வந்து செத்து போகலாம் அப்படின்னு அறநூல்கள் சொல்லுதான். சரிங்களா? அப்போது ஒருத்தரை பற்றி நம்ம என்ன பண்ணக்கூடாது? புறம் பேசக்கூடாது. கிளியர் ஆயிட்டிங்களா? ஓகே கண்ணா, இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லெசன்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களோட சிக்ஸ்த் லெசன் என்ன? அபவுட் த பில்டிங்ஸ் இன் த நெய்பரிங் ஹர்ட்ஸ். ஸோ நம்ம வீட்டு சுற்றி இருக்கிற வீடுகள்லாம் இருக்கும், பக்கத்துலலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடு இருக்கும். இப்போ உங்கள் இங்கே மாரதி நகர்லேயே இருந்தீங்கன்னா உங்கள் ஸ்கூல்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ இங்கே பஸ் ஸ்டாண்ட்ஸ் இருக்குது. ஸோ இன்னும் நிறைய விஷயம்லாம் பேங்க் இருக்குது, சிட்டி யூனியன் பேங்க் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது இல்லையா? ஸோ வீடுகள் மட்டும் தெரிஞ்சிக்காமல் நம்ம பொதுவாக யூஸ் பண்ணுற பல பில்டிங்ஸ் இருக்கு இல்லையா, அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட ஒரு லெசன் தான் சிக்ஸ்த் லெசன். அதை பற்றி ஒரு ஓவர்வியூ போகலாம்.
ஸோ அந்த ஓவர் வியூவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம வீட்டை சுற்றி நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் வீடு மட்டும் இல்லை, அது இல்லாமல் இம்பார்ட்டன்ஸ் முக்கியமான சில கட்டிடங்களும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்ன இருக்குது அப்படின்னா, போஸ்ட் ஆஃபீஸ். போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்னா தபால் நிலையம். போஸ்ட் ஆஃபீஸ்னால் தபால் நிலையம். அங்கே போய் என்னெல்லாம் வாங்கலாம்? தபால் கொட்டுற ஸ்டாம்ப்ஸ் வாங்கலாம், தபால் கவர்கள் வாங்கலாம். ஸோ அதே மாதிரி லெட்டர் கவர்ஸ், லெட்டர்ஸ், போஸ்ட் கார்ட்ஸு, இது எல்லாமே நம்ம வாங்கலாம். ஸோ இன்னும் சொல்லப்போனால் இப்போல்லாம் தான் பேங்க்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அப்போது இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் யூஸ் பண்ணி தான் பணம் கூட மணி ஆர்டர் பண்ணுவாங்க. ஸோ ஒரு இடத்துக்கு கொண்டு ஒருத்தவங்ககிட்ட, இப்போ என்கிட்ட வந்து ஒரு 500 ரூபாய் காசு இருக்குது, அது எங்கள் அம்மா வந்து சென்னையில் இருக்காங்க அப்படின்னா, இங்கேருந்து நான் போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு மணி ஆர்டர் பண்ணும் 500 அப்படின்னா, அது அடுத்த நாளில், அதுக்கு அடுத்த நாள் வந்து எங்கள் அம்மா கைக்கு போய் அந்த மணி ஆர்டர் கிடைக்கும். இப்போல்லாம் பேங்க்கு மொபைல் ஆப்ஸ் யூஸ் பண்ணியே நம்ம என்ன பண்ணுறோம், ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் டக்குன்னு அமௌண்ட்டை அனுப்பிச்சி விட்றோம். ஆனால் முன்னாடிலாம் வந்து போஸ்ட்டில் தான் நம்ம மணிஸ்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். இன்னும் சொல்லப்போனால் மிஸ் ஸ்கூல் படிக்கிறனால எல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இப்போ தான் வாட்ஸ்அப்பில் நம்ம என்ன பண்ணுறோம், பொங்கல் வாழ்த்து, தீபாவளி வாழ்த்து எல்லாமே வந்து ஹாப்பி பொங்கல் அப்படின்னு நம்ம அனுப்பிச்சிடுறோம். ஆனால் எங்கள் காலத்துலலாம் 10 நாளைக்கு முன்னாடியே அழகான க்ரீட்டிங் கார்ட்ஸ் வாங்கி போஸ்ட் கார்டில் போட்டு அவங்க வீட்டு அட்ரஸ் எழுதி அதில் வந்து பின்கோடோடு எழுதி நாங்கள் அனுப்புவோம். ஸோ பின்கோடு எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு, ஸோ இப்போ மாதிநகரோட பின்கோடு வந்து 6212 16 அப்படின்றது ஒரு பின்கோடு, ஓகேவா? அப்போ இது மாதிநகர் ஏரியா அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொருத்தருக்கும் உங்கள் மொபைல் நம்பர் வந்து உங்கள் அப்பாவோட மொபைல் நம்பர் வேறையா இருக்கும், உங்கள் மம்மியோட மொபைல் நம்பர் வேறையா இருக்கும், இல்லையா? ஸோ ரெண்டு பேருக்கும் மொபைல் நம்பர் ஒன்றா வைக்க மாட்டாங்களே, அதே மாதிரி ஏரியாஸோட நம்பர்ஸும் ஒரே மாதிரி இருக்காது. இந்த ஏரியாவுக்கு ஒரு நம்பர், லால்குடி ஏரியாவுக்கு ஒரு நம்பர், சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் ஏரியாவுக்கு ஒரு நம்பர், சமயபுரத்துக்கு ஒரு நம்பர்னு வச்சுருப்பாங்க. ஸோ அப்போ லெட்டர்ஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா போஸ்ட் பாக்ஸ்லேருந்து கலெக்ட் பண்ணி ஆஃபீஸில் கொண்டு போய் வைப்பாங்க. ஸோ அந்த நம்பர்ஸ் பார்த்து இது இந்த ஏரியா, இது இந்த ஏரியான்னு பிரித்து கொடுப்பாங்க, ஓகேவா? ஸோ அதுதான் பின்கோட்ஸோட யூசஸ், ஓகேவா? டெலகிராம்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ டெலகிராம்ஸில் என்னென்னா, அர்ஜென்ட்டாக ஒரு மெசேஜ், இப்போ நம்ம ஃபோன் பண்ணி ஒரு எமர்ஜென்சினா டக்குன்னு கூப்பிட்டுறோம். அப்போல்லாம் டெலகிராம் அப்படிங்கிறது தந்தின்னு சொல்லுவாங்க தமிழில். ஸோ அந்த தந்தி வந்து அடித்தா, இப்போ இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து எங்கள் தாத்தாவோ பாட்டியோ இறந்து போயிட்டாங்க, நீங்கள் உடனே ஊருக்கு வாங்க, நாளைக்கு எங்கள் வீட்டில் விசேஷம், நீங்கள் உடனே ஊருக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு தந்தி யூஸ் பண்ணுவாங்க. இன்றைக்கி தந்தி கொடுத்தீங்கன்னா நாளைக்கு வந்துடும், நாளைக்கு அவங்க கையில் கிடச்சிரும். ஸோ அதுதான் தந்தி. அதெல்லாம் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி, கொஞ்சம் காசு கூட அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன். போலீஸ் ஸ்டேஷன் எங்கே இருக்குது? நம்பர் 1 டோல்கேட்டில் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. எதுக்காக போலீஸ் ஸ்டேஷன்லாம் இருக்குது ஊருக்குள்ளார? ஸோ நம்மளை வந்து என்னதான் தெய்வம் காப்பாற்றினாலும் நம்மளை சுற்றி வந்து என்ன இருக்குது, நிறைய கெட்ட விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? ஸோ திருடங்கள்லாம் இருக்காங்க. ஸோ தெருவில் பார்த்தோன்னா சில டைம் சண்டை போட்டு அடிச்சுப்பாங்க. ஸோ நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ அவங்கக்கிட்டேருந்து நம்மளெல்லாம் யார் காப்பாற்றுறா? போலீஸ்காரங்க தானே காப்பாற்றுறாங்க. ஸோ சில டைம்ஸ் பார்த்திங்கன்னா ரோட்டில் ஆக்சிடென்ட்ஸ்லாம் ஆகிடும். ஸோ அப்போல்லாம் வந்து யார் காப்பாற்றுவா? டிராஃபிக் போலீஸ் வந்து காப்பாற்றி அந்த அவங்கள எல்லாத்தையும் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு அனுப்பிச்சிட்டு, அங்கே யார் என்ன ஆக்சிடென்ட் பண்ணீங்க, என்ன தப்பு பண்ணீங்க, என்ன பனிஷ்மெண்ட்டு, நீங்கள் வந்து ஹெல்மெட் போடலையா, அவங்களுக்கு இதான் ஃபைனு அப்படின்னு சொல்லி இப்போல்லாம் நிறுத்தி வச்சு வார்ன் பண்ணி அனுப்புவாங்க. ஸோ போலீஸோட வேலை என்ன அப்படின்னா, நம்மளுக்கு சர்வீஸ் பண்ணுறது தான், மக்களுக்கு சர்வீஸ் பண்ணுறது தான் போலீஸ்காரங்களோட வேலை. ஸோ அவங்க வந்து நமக்காக சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க, சரியா? ஸோ போஸ்ட்மேனும் அதே மாதிரி நம்மளுக்காக சர்வீஸ் பண்ணுறவங்க தான், போலீஸ் ஆஃபீஸர்ஸும் சர்வீஸ் பண்ணுறவங்க தான், டாக்டர்ஸும் சர்வீஸ் பண்ணுறாங்க. ஸோ எல்லாருமே கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் எல்லாருமே மக்களுக்கு சேவை செய்கிறவங்க தான், சரியா கண்ணா? ஸோ அடுத்தாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிறது ஹாஸ்பிட்டல், ஓகேவா? அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா நீங்கள் எங்கே போவீங்க? ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு போவீங்க. ஸோ ஹாஸ்பிட்டல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பில்டிங் இல்லையா? ஸோ அங்கே யார் இருப்பா அப்படின்னா, டாக்டர்ஸும் நர்சஸும் இருப்பாங்க. ஸோ அந்த ஹாஸ்பிட்டலில் போனீங்கன்னா உங்களுக்கு உடம்பு சரியில்லை, இப்போ ஃபீவர்னு போனீங்கன்னா ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா? ஸோ அவங்கெல்லாம் வந்து நமக்கு சர்வீஸ் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ நம்மளை ஏமாத்தலை, நம்ம உடம்பு நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி நம்மளுக்காக சர்வீஸ் பண்ணுறாங்க. நீங்களும் நாளைக்கு வந்து ஒரு பெரிய பெரிய போஸ்டிங்ஸில் இருக்கணும், ஒரு டாக்டராக, ஒரு போலீஸ் ஆஃபீஸராகவோ, ஒரு கலெக்டராகவோ, நீங்களும் இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் பில்டிங்கில் நீங்கள் ஒர்க் பண்ணணும். மிஸ் எல்லாம் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கோ இல்லை உங்ககிட்ட ஒரு தேவைக்காகவோ நாங்கள் வந்து உங்ககிட்ட இருக்கணும், சரிங்களா? ஸோ சீக்கிரமாக நீங்களும் ஒரு பெரிய ஆஃபீஸர் ஆகணும்னு மிஸ் வந்து வாழ்த்துறேன் கடவுள் அருளோட, ஓகேவா கண்ணா? 6th லெசன் வந்து ரிவைஸ் பண்ணிட்டோமா? ஸோ இப்போது நம்ம 7th லெசனுக்கு போக போகிறோம். ஸோ லெசன் நம்பர் 7, வெரி குட். மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். டிரான்ஸ்போர்ட்னா என்ன கண்ணா? டிரான்ஸ்போர்ட்னா என்ன? இந்த ரோட்டில் போகுதே வண்டிகள், அது ட்ரெயின் ட்ராக்ல போகிற ட்ரெயின், வாவ் சூப்பர். அதுக்கப்புறம் வானத்தை அல்லாந்து பார்த்தும்போது என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? ஏரோப்ளைன், ஸ்வைங்
இங்கேன்னு போகும் இல்லையா, பார்த்துருக்கீங்களா? அது அதுக்கப்புறம் ஆற்றுல போகிற ஷிப் கடலில் போகும் பார்த்துருக்கீங்களா ஷிப்ஸு? ஸோ அதுதான். ஸோ நம்ம அதை என்ன சொல்லுவோம், மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்னு சொல்லுவோம். ஸோ ஏர்வேஸ், வாட்டர்வேஸ் அண்ட் ரோட்வேஸ். ஓகேவா கண்ணா? ஸோ இந்த லெசன் வந்து இதை பற்றினது தான், டிரான்ஸ்போர்ட்ஸ் பற்றி தான் படிக்க போகிறோம். மிஸ்ஸு வந்து சப்ஜெக்ட் இல்லாமல் நிறைய விஷயங்கள் சொல்லுவேன். ஸோ அதையெல்லாம் வந்து நீங்கள் சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓ இதெல்லாம் இதுக்காக தானா அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்காதீங்க, நான் சொல்கிற கதையை மட்டும் அழகாக கேளுங்க. ஸோ வந்து யார் கண்டுபிடிச்சா, இன்வென்டர்ஸ் யார், எப்போ கண்டுபிடிச்சாங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் சொல்கிறேன். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக மிஸ் சொல்கிறேன், சரியா? ஒரு எக்ஸ்ட்ரா நாலேஜ்க்காக சொல்கிறேன், சரியா? ஓகே கண்ணா. இப்போது ஓல்டன் டேஸ், நம்ம பழைய காலத்தில் வந்து என்னெல்லாம் இருந்துச்சுன்னா, எல்லாருமே வந்து வெயிட்டு தூக்கிட்டு போகணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ ஒன்று வந்து தோலில் தூக்கிட்டு போவாங்க, இல்லை தலையில் தூக்கிட்டு போவாங்க, சரியா? ஸோ வெயிட்டை தூக்கிட்டு போகிறதுக்கு என்ன பண்ணுவாங்க, ஷோல்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, இல்லை அப்படின்னா தலையில் தூக்கி வச்சுட்டு நடன்னு நடந்து போவாங்க. கால் வலியாக, கால் வலிக்கும், ரொம்ப வலிக்கும், ஸோ அந்தளவுக்கு நடந்து போவாங்க. நம்மளே இப்போ கொஞ்சம் நேரம் நடந்தால் நம்மளுக்கெல்லாம் கால் வலிக்குது இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், உடனே அப்பாவை கூப்பிட்டாப்பா பைக்கில் கொண்டு போய் விடுங்க, அப்பா காரில் கொண்டு போய் விடுங்க, அப்பா பஸ்ஸில் போகலாமா அப்படி கேட்குறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஓல்டன் டேஸ் பீரியட்ஸில் வந்து எல்லாமே வந்து நடராஜா சர்வீஸ் தான், எங்கே போனாலும் நடந்து தான் போகணும், வெயிட்டு தூக்கணும்னா கையில் தான் தூக்கி ஆகணும், சரியா? அப்போல்லாம் வந்து என்ன கண்டுபிடிக்கலை, எந்த ஒரு வெஹிக்கல்ஸும் கண்டுபிடிக்கவே இல்லை, சரியா? இப்போது அதுக்கப்புறம் ஓல்டன் டேஸில் இருக்கிற மனுஷங்க தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா, வீல்ஸ் இன்வென்ட் பண்ணாங்க. வீல்ஸ்னால் அந்த நம்ம டயர் மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அதுதான். ஓகேவா, சக்கரம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்கொயர் ஷேப்லலாம் ரெடி பண்ணி பார்த்தாங்க. ஸ்கொயரில் இருந்தால் மூவ் ஆகுமா, ரவுண்டாக இருந்தால் தானே மூவ் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு ரவுண்டாக ட்ரை பண்ணாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அதில் என்ன, எதில் ட்ரை பண்ணாங்க அப்படின்னா, கல் இருக்கு இல்லையா, கல், கல்லில் தான் வச்சு நாங்கள் கொத்தி அதை வந்து அழகாக அப்படி ரவுண்டாக்கி அது மேலே வச்சுட்டு அந்த திங்ஸை வந்து உருட்டி எடுத்துகிட்டு போனாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் உட்டில் ட்ரை பண்ணாங்க. உட்டில் ட்ரை பண்ணால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, உட்டு வந்து உடஞ்சி போச்சு, கல் வந்து ரொம்ப வெயிட்டாக இருந்ததுனால ரொம்ப ஃபோர்ஸ் கொடுத்து தள்ள வேண்டியதாக இருந்துச்சு. ஓகேவா? ஸோ இதெல்லாம் அவங்க ஃபீல் பண்ண ஸ்ட்ரகிள்ஸ், அவங்க பட்ட கஷ்டங்கள். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகி தான் டயர்ஸில் வந்துச்சு, அதுக்கப்புறம் தான் வண்டிங்க கண்டுபிடிச்சாங்க. ஓகேவா? ஸோ இதை பற்றி நம்ம லெசன்ஸ்குள்ளே போகும்போது பார்க்கலாம், சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு ஒருத்தர் இருக்கார், யார் இந்த சார் அழகாக ஃபோன் பேசிகிட்டு இருக்க மாதிரியே இருக்கார் இல்லையா? இவர் பேர் வந்து ஜான் பாய்டு டொன்லாப். ஓகேவா? ஸோ இவர் யார் அப்படின்னா, இவர் தான் டயரை கண்டுபிடிச்சவர். ஓகேவா? பார்க்க நம்ம தாத்தா மாதிரி இருக்கார் இல்லையா, ரொம்ப க்யூட் இல்லை? ஓகே ஓகே, இந்த தாத்தா இல்லைன்னா நம்ம இன்றைக்கி சைக்கிள் ஓட்டுறோம் இல்லையா, அந்த டயர் இல்லை. ஸோ இவருக்கு முன்னாடி ராபர்ட் வில்லியம் தாம்சன் அப்படிங்கிறவர் வந்து 1845 ஒரு டயர் கண்டுபிடிச்சிட்டார். ஆனால் அந்த டயர் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு. ஸோ இவர் ஜானோட பையன் வந்து ஒரு நாள் என்ன பண்ணிட்டு இருந்தா அப்படின்னா, ட்ரைசைக்கிள்னா இப்போ நீங்கள் சக்கரம் சின்ன சைக்கிள் வச்சு ஓட்டிட்டு இருக்கீங்களா, கிளிங் 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 கிளிங்னு ஓட்டுறீங்க இல்லையா, அந்த ட்ரைசைக்கிளை வச்சுட்டு இவர் அவங்க பையன் வந்து ஓட்டிட்டு இருந்தாப்லையா 1887. ஸோ அந்த அதை வச்சுட்டு அந்த பையனால் அழுத்தி ஓட்டவே முடியல, ஏன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு, ரொம்ப கஷ்டப்பட்டதுனால. ஸோ ஈஸியாக ஏர் இருக்கிற மாதிரி ப்ளோ பண்ணி போகிற மாதிரி ஒரு சைக்கிள் டயரை கண்டுபிடிக்கணும்னு நினச்சி அவர் கண்டுபிடிச்சது தான் நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ணுற சைக்கிள் டயர்ஸ். ஸோ ஒரு கம்பெனிஸும் ஒரு டயர் பிராண்டு, இப்போ எம்ஆர்எஃப் டயருங்கிறது வந்து அந்த கம்பெனி பிராண்டு. ஓகேவா? ஸோ உங்களோட சைக்கிள் டயர் எந்த கம்பெனியை சேர்ந்தது அப்படின்னு உங்கள் சைக்கிளில் அந்த டயர் மேலே எழுதியிருக்கும், போய் பாருங்கள். மிஸ் எல்லா டயர்லையும் பார்க்குறேன்ட்டு பஸ் நிற்கும்போது பஸ் பக்கத்தில் இது எந்த கம்பெனி டயர்னு போய் குனிஞ்சு பார்க்கக்கூடாது, சரியா? மிஸ் சொன்னாங்க அந்த கம்பெனி எந்த கம்பெனின்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாது, குனிஞ்சு பார்க்கக்கூடாது. லாரியில், பெரிய பெரிய வேன்லலாம் பார்க்கக்கூடாது, உங்கள் வீட்டில் நிற்கிற சைக்கிளில் வேணால் பாருங்கள். அப்பா வண்டி நிறுத்தி ஆஃப் பண்ணி வச்சுருந்தா அந்த வண்டியில் பாருங்க. ஓகேவா கண்ணா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் தான் என்ன ஆச்சு அப்படின்னா, சைக்கிள்ஸ் உருவாச்சு. ஸோ சைக்கிள்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மர சைக்கிள், அப்போலாம் பார்த்தீங்கன்னா ஹேண்ட்பாஸ்லாம் இருக்காது. ஸோ இந்த மாதிரி தான் டிசைன் பண்ணாங்க. ஸோ சைக்கிளோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சைக்கிள்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன், பெரிய வீல், குட்டி வீல்லாம் வச்சு போட்டு பார்த்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சைக்கிள்லாம் இப்போ நம்ம ஓட்டினோம்னா எப்படி இருக்கும், ரோடு நம்மளை எப்படி பார்ப்பாங்க, ரொம்ப காமெடியாக பார்ப்பாங்க இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மாடல்ஸ் ஆஃப் சைக்கிள், நான் சும்மா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக காட்டுறேன். ஆனால் இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற சைக்கிள்லாம் என்னது, கியர் சைக்கிள், 21 கியர் வச்செல்லாம் ஓட்டிகிட்ருக்கீங்க, சொங்கின்னு போகிறீங்க பைக்கில். நான் பார்த்தேன், ரொம்ப அழகாக சைக்கிள்லாம் ஓட்டுறீங்க. ஸோ மிஸ்ஸெல்லாம் வந்து
நாங்கள் சின்ன பிள்ளைங்க உங்களை மாதிரி செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட்லாம் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா சைக்கிள்ஸ் எல்லாம் வாடகைக்கு விடுவாங்க. இப்போ தான் சைக்கிள்ஸ் எல்லாம் வீட்டு வீட்டுக்கு வீடு இருக்குது. அப்போல்லாம் வந்து சைக்கிள்லாம் ரொம்ப 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 காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். அப்போல்லாம் அவ்வளோ பணம்லாம் எங்கள்கிட்ட இல்லை. ஸோ ஒரு மணி நேரம் சைக்கிள் ஓட்டணும் அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு வந்து 2 ரூபா 2 ரூபா கொடுத்தா தான் 1 ஹவர் தான் சைக்கிள் தருவாங்க. அந்த தாத்தா வேறு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார். சைக்கிள் கரெக்டாக ஒரு மணி நேரத்தில் வந்துடும், 5 நிமிஷம் போச்சுன்னா நீ 2 2 4 ரூபா காசு தரணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்கும். ஸோ நாங்கள் பார்த்து 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 1 ஹவர் சைக்கிள் ஓட்டிட்டு கொண்டு போய் விடுவோம். இப்போல்லாம் வந்து சைக்கிள் வாடகைக்கு யாரும் விடுறதில்ல. அப்போ வந்து சைக்கிள் வந்து வாடகைக்கு கிடைக்கும், 1 ஹவரில் எடுத்து நாங்கள் ஓட்டிகிட்ருப்போம். சரியா, ஒரு நாளைக்கு ஃபுல்லாக 12 ஹவர்ஸ் 6 ஹவர்ஸ் ஓட்டணும் அப்படின்னா 10 ரூபா 10 ரூபா காசு கொடுத்துட்டு சைக்கிள் எடுத்துகிட்டு நாங்கள் ஏரியா ஏரியாவாக சுற்றுவோம். ஓகேவா? ஸோ சைக்கிள் கற்றுக்கிட்டதெல்லாம் நாங்கள் அப்படி தான் கற்றுக்கிட்டோம். ஓகே, இப்போது நெக்ஸ்ட்டு வந்து கார் கண்டுபிடிச்சவர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து யார் கண்டுபிடிச்சார் கார் வந்து 1886 கார்ல் பென்ஸ் அப்படிங்கிறவர் தான் கண்டுபிடிச்சார். ஓகேவா? கார்ல் பென்ஸ் இவர் வந்து ஒரு ஜெர்மன் இன்ஜினியர். ஸோ இவர் தான் வந்து என்ன பண்ணார், ஃபஸ்ட்டு காரை இன்வென்ட் பண்ணார். ஸோ இவர் எதுக்கு கார் கண்டுபிடிச்சாரு அப்படின்னா, இப்போ நம்ம சைக்கிளில் ஒருத்தர் போகலாம், ஸோ ரெண்டு பேர் வந்து ஒரு ஷெட்டோடு போகணும்னா எப்படி இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சாரு. ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி சக்கரத்தில் வந்து வண்டி கிண்டியில் ஏதோ ஒரு அனிமல்ஸை ஃபிக்ஸ் பண்ணி ஒரு மாட்டையோ இல்லை ஒரு குதிரையோ ஃபிக்ஸ் பண்ணி ஓட்டிகிட்டு இருந்தார். ஸோ ஒரு மோட்டர் இன்ஜினியர் செட் பண்ணி ஒரு வண்டி ஓட்டுறது எப்படி அப்படின்னு பார்த்தவர் இவர் தான். ஸோ கார்ல் பென்ஸ் இவர் கண்டுபிடிச்சது. இப்போ அப்போ இருந்த கார் பாரு எவ்வளோ காமெடியாக இருக்குது. 3 சக்கரம் தான் அந்த காருக்கு. ஸோ ரெண்டு பேர் உட்காந்து போகிற மாதிரி இருக்குது. இங்கிட்ட வச்சுருக்கிறது பாருங்களேன், இப்போ கார் வந்து பிஎம்டபிள்யூ பென்ஸ் அப்புறம் ஃபெராரி அப்படின்னு கார் வந்து புதுசு புதுசாக டிசைன்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்குது இல்லையா? ஸோ இப்போ வந்து இது வந்து பெட்ரோல் இதில் ஓடுறது, இப்போ எலக்ட்ரிக் காசு, அதுக்கப்புறம் வாட்டர் கேஸில் போகிற காசுன்னு நிறைய கார் மாடல்ஸ் எல்லாம் வந்துடுச்சு. நீங்களும் ரோட்டில் போகும்போது கார்லாம் பாருங்கள், ரொம்ப டிசைன் டிசைனாக அழகழகாக இருக்கும். மிஸ்ஸு வந்து அந்த காரோட பேரெல்லாம் பார்த்துட்ருப்பேன், ஈ பாரு இது பேர் வந்து கிரிட்டா, வாவ் சூப்பராக இருக்கு இல்லையா அப்படின்ட்டு ஒன்று ஒன்று பார்த்துட்டு இருப்பேன். ஸோ மிஸ்ஸுக்கு வந்து நிறைய காசுலாம் பிடிக்கும், டஸ்டர் பிடிக்கும், அதுக்கப்புறம் ஃபெராரி பிடிக்கும், பிஎம்டபிள்யூ காசுலாம் பிடிக்கும். அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி, பட் ஆனால் மிஸ் வந்து பார்த்துட்டே இருப்பேன். ஆடி கார்ஸ்லாம் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் பார்ப்பேன். ரொம்ப அழகாக இருக்கும் கார், பார்க்கறதுக்காவது அழகாக இருக்கும்னு மிஸ் வேடிக்கை பார்த்துட்டே இருப்பேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் வந்து லெசன்குள்ளே போகிறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மிஸ் திருப்பியும் சொல்கிறேன். உங்களுக்கு இந்த கார் கண்டுபிடிச்சவங்க, சைக்கிள் கண்டுபிடிச்சவங்கலாம் ஜஸ்ட்டு யார் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் மிஸ்ஸு. ஸோ லெசன்குள்ளேயும் நடுவில் நிறைய பேரை நான் மிஸ்ஸு சொல்லுவேன். ஸோ அவங்க எல்லாரையுமே வந்து நீங்கள் ஒரு கதையில் கேட்குற மாதிரி கேட்டுக்கோங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? இது லெசன்குள்ளே இருக்கிற ஒரு விஷயங்கிறதுனால தான் அதை பற்றி நான் சொல்கிறேன். ஓகேவா? ஓகே கண்ணா, இப்போது ஃபஸ்ட்டு லெசனை ரீட் அவுட் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு லெசன் செவன் means of transport. Means of transport. We travel by bus. Sometimes we travel by train. We send goods also by train or by bus. Transport means to carry people and goods from one place to another. Pa. என்ன சொல்லியிருக்காங்க பாருங்களேன், நம்மலாம் எங்கேயாவது போகணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், ஒன்று பஸ்ஸில் போவோம். மாருதி நகர்லேருந்து சத்திரம் போகணுன்னா என்ன யூஸ் பண்ணுவோம், பஸ்ஸில் போவோம். ஓகேவா? ஸோ அப்படி இல்லை, இப்போ சத்திரத்துலேருந்து நம்ம திருச்சியிலேருந்து சென்னை போகணும் அப்படின்னா ஒன்று பஸ் யூஸ் பண்ணுவோம், இல்லைன்னா ட்ரெயின் யூஸ் பண்ணுவோம். கரெக்டா? சூப்பர் கண்ணா. இப்போ வந்து பஸ்ஸில் வந்து ஏதாவது திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா பஸ்ஸில் எடுத்துகிட்டு போகலாம், ட்ரெயின்லேயும் நம்ம எடுத்துகிட்டு போவோம். ஸோ அதுவே வந்து பெரிய பெரிய திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா குட்ஸ் ட்ரெயின்ஸில் ஏற்றி விடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம நார்மலாக அப்படின்னா, ஸோ வந்து பீப்புள்ஸ் ஏற்றிட்டு போகிறது, அப்படி இல்லைன்னா என்னது குட்ஸ் ஏற்றிட்டு போகிறது அப்படின்னு. ஸோ இதை பற்றி நான் மிஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பின்னாடி லைன் பை லைனாக எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் இன்டெப்த்தாக சொல்லித்தரேன். ஓகேவா? ஸோ இப்போ கவனிங்க, இன் ஓல்டன் டேஸ் மேன் ட்ராவல்ட் ஆன் ஃபுட். He carried his goods on shoulders or on his head in basket. மிஸ் ஏற்கனவே ப்ரீவியஸில் சொன்னேன், இப்போயும் சொல்கிறேன். ஸோ அந்த காலத்துலலாம் வெறும் நடராஜா சர்வீஸ் தான், எங்கே போனாலும் டிக்கி டிக்கி டிக்கின்னு நடந்து தான் போகணும். கால் வலிச்சாலும் கவலைப்படவே கூடாது. யாரும் வந்து என்ன பண்ண மாட்டாங்க, நீங்கள் வாங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து நடந்து போகலான்லாம் நடக்க மாட்டாங்க. நீ நடக்கிறியா, நீ நட, நான் நடக்கட்டுமா, நான் நடக்கிறேன் அப்படின்னு தான் நடப்பாங்க. ஸோ அவங்களோட குட்ஸ் இப்போ ஒரு காய்கறி எடுத்துகிட்டு போயிட்டு டோல்கேட்லேருந்து சத்திரத்தில் கொடுக்கணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, நடந்து தான் போய் கொடுக்கணும். சரியா? There were no means of transport. Afterwards, he used carts. Horses and axes were used to draw carriages. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா,
கொஞ்ச நாள் கழித்து அவங்க வந்து மாட்டு வண்டி அந்த மாதிரியோ இல்லை குதிரை வண்டி கேரேஜ் மாதிரியோ ரெடி பண்ணிவிட்டு தோங்ஸ் அதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு தோங்ஸ்னால் குதிரை வண்டி. ஸோ அதில் வந்து ஜாமானத்தெல்லாம் ஏற்றிட்டு கொண்டு போய் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், டுடே வி சி புலக் கார்ட் அண்ட் ஹார்ஸ் கேரேஜஸ் இன் வில்லேஜஸ். கிராமத்தில் தான் இப்போலாம் அதிகமாக மாட்டு வண்டி குதிரை வண்டிலாம் பார்க்க முடியுது, நம்ம சிட்டிஸில் அதிகமாக பார்க்க முடியறது இல்லை. தெர் ஆர் அ லார்ஜ் நம்பர் ஆஃப் ரோட்ஸ் இன் அவர் கண்ட்ரி. நம்ம ஊரில் இப்போ எல்லோரும் என்ன பண்ணிட்டாங்க, தார் சாலைகள் நல்ல ரோட்ஸ் போட்டு எக்குட்ஸ் எல்லாம் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்குன்னே நிறைய ரோட்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா? ஸோ கார்ஸ் பஸ்ஸஸ் லாரிஸ் அண்ட் அதர் வெஹிக்கல்ஸ் ரன் ஆன் ரோட்ஸ். காரு பஸ்ஸு லாரின்னு நம்ம கண்ணில் படாத வெஹிக்கல்ஸே இல்லை, எல்லா வெஹிக்கிளும் பெரிய பெரிய க்ரெயின் வண்டியில் ஆரம்பித்து பெரிய பெரிய பார்ட்ஸ் எல்லாம் ஃப்ளைட்டோட பார்ட்ஸ் எல்லாம் கூட இந்த ரோட்டில் போகும், பெரிய லாரியில் போகும். மிஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வீடு கட்டுறதுக்கு ஜல்லி மண் கல் இதெல்லாம் லாரிஸில் போகும். ஓகேவா? ஸோ இதெல்லாமே அந்த ரோட்ஸ் யூஸ் பண்ணி போயிட்டே இருக்கும். ஜீப்ஸ் அண்ட் வேன்ஸ் ஆர் யூஸ்டு பை கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ். ஜீப்ஸ் போலீஸ் ஜீப்பு பார்த்துருக்கீங்களா, தமிழ்நாடு அரசு காவல்துறை அப்படின்னு போட்டிருக்கோம், கலெக்டரோட வண்டி. ஸோ அந்த மாதிரி பெரிய பெரிய ஜீப்ஸு அதுக்கப்புறம் வந்து போலீஸ் ஆஃபீஸர் வண்டிஸ்லாம் வேன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டில் தேர் ஆர் சம் வில்லேஜஸ் விச் ஆர் நாட் கனெக்டட் பை குட் ரோட்ஸ். இன்னும் இன்டெப்த்தாக போனீங்க, இது வந்து நம்ம சிட்டிக்குள்ளேயே நம்ம சுற்றி பார்க்குறோம். உங்கள் மம்மி டேடி அவங்களோட கிராண்ட் ஃபாதர்ஸ் கிட்டெல்லாம் கேட்டு பாருங்கள், உங்கள் கிராண்ட் ஃபாதர் உங்கள் தாத்தா பாட்டி கிட்டெல்லாம் கேளுங்கள். அப்போல்லாம் வந்து அவங்க ஊர்லேருந்து சிட்டிக்கு வர்றதுக்கு ரோடே கிடையாது. இப்போவும் சில கிராமங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரோடு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவங்க விளைவிக்கிற விவசாய பொருட்கள் எல்லாம் கொண்டு வந்து சிட்டியில் கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இப்போவும் இருக்காங்க. ஓகேவா? வி ஹாவ் டு ரீச் தம் ஆன் ஃபுட். அந்த ஊருக்கெல்லாம் நம்ம போகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், நம்ம காலால் நடந்து தான் போகணும். அவ்வளோ உள்ள கிராமத்தில் இருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ட்ரெயின்ஸ் ரன் ஆன் ரெயில்ஸ். சம் ட்ரெயின்ஸ் கேரி பீப்புள் அண்ட் தேர் லக்கேஜஸ். சில ட்ரெயின்ஸ் இப்போது பல்லவன் எக்ஸ்பிரஸ் பாண்டியன் எக்ஸ்பிரஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட லக்கேஜஸோடு என்ன ஆகும், நம்மளையும் ஏற்றிட்டு போகும். குட்ஸ் ட்ரெயின்ஸ் கேரி குட்ஸ். இன்னும் பெரிய ட்ரெயின்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து 40 கேரேஜஸ் இருக்கும். அந்த கேரேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜல்லி மண் அதுக்கப்புறம் நிறைய திங்ஸ் எல்லாம் இருக்கும். அது வந்து குட்ஸ் ட்ரெயின், பேசஞ்சர் ட்ரெயின் கிடையாது, குட்ஸ் ட்ரெயின். பேசஞ்சர் ட்ரெயின்ஸ்னா நம்மளோட திங்ஸும் போகும், ஒரே ஒரு பெட்டி மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா குட்ஸுக்குன்னு தனியாக வைப்பாங்க, மீதி எல்லாமே பேசஞ்சர் ட்ரெயினாக இருக்கும். ஆனால் குட்ஸ் ட்ரெயின் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஃப்ரண்ட்டில் ஒரு இன்ஜின் ட்ரெயின் இருக்கும், பேக்கில் வந்து ஒரு கார்டோட ட்ரெயின் இருக்கும், நடுவில் இருக்க ட்ரெயின் ஃபுல்லாக என்ன போகும், வெறும் ஜாமான் மட்டும்தான் போகும். ஓகேவா? கல் மண் அதுக்கப்புறம் திங்ஸு எல்லாத்தையும் பெட்டி 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 பெட்டியாக அடைச்சி அனுப்பிச்சு விடுவாங்க. ஓகேவா? திருச்சியில் கூட ஒரு ரயில் ஃபேக்ட்ரி இருக்குது. ஓகேவா? ட்ரெயின் கேரேஜ் ஃபேக்ட்ரி இருக்குது. ஸோ வி ட்ராவல் இன் கம்ஃபோர்ட் இன் ட்ரெயின்ஸ். சம் ட்ரெயின்ஸ் ட்ராவல் ஃபாஸ்ட், தே ஆர் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின். ஸோ ட்ரெயினில் போகும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பஸ்ஸில் போகும்போது கூட ஒரே இடத்துல ஒரே ஒரு சேருக்குள்ளே உட்காந்துட்டு இடைஞ்சலாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ட்ரெயின்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் சீட் போட்டிருக்காங்க, ஆப்போசிட் ஆப்போசிட்டில். இந்த சைடு ஒரு 4 பேர் 3 பேர் உட்காந்துருப்பாங்க, அந்த சைடில் ஒருத்தவங்க உட்காந்துருப்பாங்க. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரெண்டு பேரும் பேசிட்டு ஜாலியாக கதை பேசிட்டு கூட போகலாம். ஸோ கால் வலிக்குது அப்படின்னா கால் நீட்டி போட்டு உட்காந்துக்கலாம். ஸோ பாத்ரூம் ரெஸ்ட் ரூம் வசதி கூட அந்த ட்ரெயினில் இருக்கும். இன்னும் சில ட்ரெயின்லாம் பார்த்தீங்கன்னா ஏசி கோச்சு ஸ்லீப்பர் கோச்செலாம் இருக்கும். ஸோ ட்ரெயினில் தூங்கிக்கிட்டே கூட போயிடலாம். பஸ்ஸில் கூட இப்போ ஸ்லீப்பர் கோச்சஸ் வந்துடுச்சு. ஸோ பஸ்ஸை விட ட்ரெயின் ரொம்ப கம்ஃபர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ பேசஞ்சர் ட்ரெயின்ஸில் வந்து பேசஞ்சர் ட்ரெயின்ஸ் அப்படிங்கிறது வந்து எல்லா ஊர்லேயும் நின்று போகும். எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸ்னால் முக்கியமான ஊரில் மட்டும்தான் நிற்கும். பேசஞ்சர் ட்ரெயின்னா இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இப்போ லால்குடியிலேருந்து பேசஞ்சர் ட்ரெயினை போகுது அப்படின்னா அது என்ன ஆகும் அப்படின்னா லால்குடியில் நிற்கும், வாலாடியில் நிற்கும், அதுக்கப்புறம் பிச்சாண்டார் கோயில் ஸ்டாப்பிங்கில் நிற்கும், அப்புறம் உத்தமர் கோயில், அப்புறம் ஸ்ரீரங்கம் அப்படின்னு வரிசையாக நின்றுட்டு போகும். இப்போ எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ திருச்சி ரூட் சென்னை போகுது அப்படின்னா திருச்சி ஜங்ஷனில் நிற்கும், அடுத்தது எங்கே நிற்கும் அப்படின்னா ஸ்ரீரங்கமில் நிற்கும், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லால்குடி ரயில்வே ஸ்டேஷன், அப்புறம் டால்மியாபுரம், அப்படியே சென்னை, அப்படி தான் போய் நிற்கும். சரியா? அது வந்து எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? பஸ்ஸஸ் ரன் ஆன் ரோட்ஸ், தே ப்ளை பிட்வீன் டவுன்ஸ் அண்ட் வில்லேஜஸ். பஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது சில சில ஊருங்களுக்கெல்லாம் வந்து பஸ்ஸு மட்டும்தான் இருக்கும், அங்கே ட்ரெயின்லாம் இருக்காது. ஓகேவா? ஸோ கிராமத்துலேருந்து சிட்டிக்கு வரணுன்னா பஸ்ஸு மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. டைமிங்க்கு வரும், ஒரு ஊருக்கு 1 மணி நேரத்துக்கு 1 தடவை தான் ஒரு பஸ்ஸு, ஒன்று அந்த பஸ்ஸு போகிற பஸ்ஸாக இருக்கும் இல்லை வர்ற பஸ்ஸாக இருக்கும். மிஸ்ஸோட கிராமம்லாம் ரொம்ப இன்டெப்த்து. ஸோ மிஸ்ஸுக்கெல்லாம் பஸ்ஸு டைமிங் பார்த்தீங்கன்னா மத்தியானம் 1 மணிக்கு தான் பஸ்ஸு, திருப்பி அந்த பஸ்ஸை விட்டிங்கன்னா திருப்பி 3 மணிக்கு தான் பஸ்ஸு, அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? தே கனெக்ட் பிக் சிட்டிஸ். ஸோ நான் இங்கேருந்து ஊருக்கு போகணுன்னாலும் சரி, ஊர்லேருந்து இங்கே வரணுன்னாலும் சரி, எனக்கு பஸ்ஸு மட்டும்தான் டிரான்ஸ்போர்ட்டுக்கு. சரிங்களா?
அங்கே வந்து ட்ரெயின் ட்ராக்ஸ் கிடையாது, அங்கே ட்ரெயினும் வராது போகாது. ஓகேவா? ப்ரைவேட் கார்ஸ் அண்ட் டாக்ஸிஸ் ஆர் அதர் மீன் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். ஸோ ஒரு வேளை வந்து மிஸ்ஸுக்கு வந்து அர்ஜென்ட்டாக ஊருக்கு போகணும் அப்படின்னா மிஸ் என்ன பண்ணுவேன், இப்போல்லாம் ஓலா ஊபர்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு வாடகை கார் எடுத்துகிட்டு மிஸ் வந்து ஊருக்கு டக்குன்னு போயிட்டு டக்குன்னு வந்துடுறேன். ஓகேவா? ஸோ ரிச் பீப்புள் ஓன் கார்ஸ், கொஞ்சம் வசதி படித்தவங்க சொந்தமாகவே கார் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இன் சிட்டிஸ் அண்ட் டவுன்ஸ் வீ கேன் ஹையர் டாக்ஸிஸ். ஸோ சிட்டிஸ்லலாம், கிராமத்துலலாம் வந்து கார் வந்து வாடகைக்கு கிடைக்கிறது ரேரு. சிட்டிஸில் வந்து நான் சொன்ன மாதிரி ஓலா ஊபர்ஸ்லாம் இருக்குது. ஸோ அவங்க வந்து அந்த டாக்ஸிஸ் யூஸ் பண்ணி போய்ப்பாங்க. பஸ்ஸஸ் ஆர் கம்ஃபர்டபுள். ஸோ காருக்கு கொடுக்குற காசை விட பஸ்ஸுக்கு கொடுக்குற காசு கம்மி தான். ஓகேவா? இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நான் மாரதி நகர்லேருந்து சத்திரம் போகணும்னு வச்சுக்கோங்க. நான் மாரதி நகர்லேருந்து சத்திரம் போகிறதுக்கு மிஸ்ஸோட பஸ் டிக்கெட் பார்த்தீங்கன்னா வெறும் 10 ரூபீஸ் தான். எவ்வளவு? வெறும் 10 ரூபீஸ் தான். அதுவே நான் கார் எடுத்தேன் அப்படின்னா, ஒரு ஒரு ஓலா கார் புக் பண்ணி போகிறேன் அப்படின்னா 150 ரூபீஸ் வரைக்கும் கேட்பாங்க. எவ்வளவு? 150 ரூபீஸ் வரைக்கும் கேட்பாங்க. இப்போ எது வந்து ரொம்ப காசு கம்மி? பஸ்ஸு தான் கம்மி. பட் கார் வந்து ரொம்ப காஸ்ட்லி. ஓகேவா? அதே மாதிரி அது வந்து தே ஆர் ஆல்சோ சீப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் லைன் பாருங்கள், தே ஆர் ஆல்சோ ஃபாஸ்ட் மூவிங். ஸோ அதுவும் வேகமாக போகும். பஸ்ஸும் வந்து என்ன ஆகும்? வேகமாக போகும். மோர் பர்சன்ஸ் கேன் ட்ராவல் இன் எ பஸ் தேன் இன் எ கார். காரில் எத்தனை பேர் போக முடியும்? ஒரு காரில் 5 மெம்பர்ஸ் போகலாம், டிரைவரோடு சேர்த்து மீதி இருக்க ஒரு 4 பேர் போகலாம். ஆனால் பஸ்ஸில் ஒரு இப்போ வந்து பஸ் ரஷ்ஷாக இருக்கிற பஸ்ஸெலாம் பார்த்திங்கன்னா 50 மெம்பர்ஸ் கூட உள்ளே இருப்பாங்க. ஸோ குறைஞ்சது வந்து ஒரு 20-30 பேர் போகலாம். சரியா? ஸோ பஸ் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுள் அப்படின்னு சொல்கிறாங்க. லாரிஸ் ஆர் யூஸ்டு ஃபார் டிரான்ஸ்போர்ட்டிங் குட்ஸ். லாரிஸ் வந்து என்னத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க? குட்ஸ் ஏற்றி போகிறதுக்கு. சில டைம்ஸ் காய்கறி போகும், சில டைம்ஸ் கல் மண் எல்லாம் போகும், கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற கம்பி இதெல்லாம் கூட போகும். பார்த்துருக்கீங்களா லாரியில்? ஸோ ஓகே, நீங்கள் வந்து அடுத்தது பாருங்கள், ரோட்டில் போகும்போது லாரியில் என்னெல்லாம் போகுது அப்படிங்கிறத கவனிங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பேரா பாருங்கள், தெர் ஆர் பிளேசஸ் வேர் அனிமல்ஸ் ஆர் யூஸ்ட் அஸ் மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். ஸோ அந்த காலத்தில் லாரி, பஸ்ஸு, ட்ரெயின், ஏரோப்ளைன் எல்லாம் இப்போ வந்தது. ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க அப்படின்னா, அனிமல்ஸை யூஸ் பண்ணி தான் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணாங்க. இப்போயுமே நம்ம ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு மாட்டு வண்டியில் மண் கொண்டு போவாங்க வீடு கட்டுறதுக்கு, பார்த்துருக்கீங்களா? ஸோ மாடு, ஆடு, மாடு, குதிரை, அப்புறம் கேமல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ கேமல்ஸ் ஆர் யூஸ்ட் பை மென் டு க்ராஸ் த டெசர்ட். டெசர்ட்டில் போயிட்டு மிஸ் நான் காரில் தான் மிஸ் டெசர்ட்டுக்குள்ளே போவேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? டெசர்ட் ஃபுல்லாக என்ன இருக்கும்? ஃபுல்லாக வந்து சாண்டு தான் இருக்கும். ஸோ நீங்கள் டயரை கொண்டு போய் உள்ளே வச்சோடனே என்னாகும்? சர்றேன்னு உள்ளே போயிடும். சைக்கிளில் போக முடியுமா? அழுத்த முடியுமா? நம்மளால் நார்மலாக ரோட்லேயே அழுத்த முடியல, அது மண் ரோடு, அழுத்தவே முடியாது. ஸோ காரு பஸ்ஸெலாம் அங்கே செட் ஆகாது. ஸோ அதில் வந்து நீங்கள் டெசர்ட்டில் வந்து போகணும் அப்படின்னா என்ன யூஸ் பண்ணி போக முடியும்? கேமல்ஸ் யூஸ் பண்ணி தான் போக முடியும். ஓகேவா? எலிஃபண்ட்ஸ் ஆர் யூஸ்ட் இன் சம் ஃபாரஸ்ட் டு கேரி ஹெவி லாக்ஸ் ஆஃப் வுட். ஸோ இப்போ எலிஃபண்ட் வந்து பார்த்துருக்கீங்களா, ரொம்ப ஸ்ட்ராங். எலிஃபண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கு. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, பெரிய பெரிய மரமெல்லாம் கட் பண்ணுறாங்க அப்படின்னா எலிஃபண்ட்ஸை யூஸ் பண்ணி தான் அதை தூக்கி வைப்பாங்க. இப்போல்லாம் க்ரெயின்ஸ் இருக்குது. அப்போல்லாமும் இப்போயும் எலிஃபண்ட்ஸ் யூஸ் பண்ணி ஃபாரஸ்ட்டில் இருக்க திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. பட் முன்னாடி இப்போ எல்லாமே சரி. ஸோ மரத்தெல்லாம் ஃபாரஸ்ட்டில் கட் பண்ணாங்க அப்படின்னா அதை தூக்கி வைக்கிறதுக்கு எதை யூஸ் பண்ணாங்க? யானையை தான் யூஸ் பண்ணாங்க. ஓகேவா? யாக் இஸ் அனதர் அனிமல் யூஸ் டு கேரி லோட்ஸ் இன் சர்டைன் ஹில்லி பிளேசஸ். மிஸ் இங்கெல்லாம் யானை ஓகே, மிஸ் டெசர்ட்டில் கேமல் ஓகே, மிஸ் நம்ம ஊரில் மாடு ஓகே, மிஸ் பட் பனிப்பிரதேசம் அப்படிங்கிற இடத்துல வந்து யானைலாம் இருக்காது, குதிரையும் தாங்க முடியாது, அதால் குளிர் தாங்க முடியாது, மாட்டுக்கெல்லாம் குளிர் தாங்க முடியாது. அங்கே எது மிஸ் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால் யாக், யாக்னு அப்படின்னு சொல்லுவாங்க. யாக்னா என்ன அப்படின்னா கவரிமா அப்படின்ற ஒரு மாடு, மாடு வகை தான் அதுவும். அதுக்கு வந்து ஃபர் நிறைய முடியலாம் இருக்கும். ஸோ அதை வந்து யூஸ் பண்ணி அங்கே இருக்க குட்ஸ் எல்லாம் டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், நவ டேஸ் த ஏரோப்ளேன் இஸ் யூஸ்ட் பை மெனி பீப்புள்ஸ். ஸோ இப்போல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, டைமிங் கம்மி பண்ணிவிட்டு டக்குன்னு போகணும், ஒரு இடத்துக்கு சீக்கிரமாக போகணும்னா ஏரோப்ளேன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. கண்ட்ரி விட்டு கண்ட்ரி போகணும்னா ஏரோப்ளேன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? தே கேரி குட்ஸ் அண்ட் பீப்புள்ஸ். ஸோ ஏரோப்ளைன்லேயும் என்ன பண்ணுறோம், குட்ஸ் எல்லாம் ஏற்றி அனுப்புகிறோம். ஓகேவா? அதே மாதிரி பீப்புள்ஸும் ட்ராவல் பண்ணுறாங்க. தெர் ஆர் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பிளேன்ஸ். நிறைய விதவிதமான பிளேன்ஸ் எல்லாம் இருக்குது. ஓகேவா? ட்ரெயின் வந்து எப்படி எக்ஸ்பிரஸ் ட்ரெயின், பேசஞ்சர் ட்ரெயின்லாம் சொல்கிறோம். அதே மாதிரி பஸ்ஸில் வந்து ஸ்லீப்பர் கோச் பஸ்ஸு, நார்மல் ஏசிடி பஸ்ஸுன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஃப்ளைட்ஸ்லேயும் நிறைய ஃப்ளைட்ஸ் இருக்குது. ஓகேவா? த பிளேஸ் வேர் த பிளேன்ஸ் லேண்ட்ஸ் அண்ட் டேக் ஆஃப் இஸ் நோன் அஸ் ஏர்போர்ட். பஸ் எங்கே இருக்கும், பஸ் ஸ்டாண்டில் இருக்கும். ட்ரெயின் எங்கே இருக்கும், ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கும். அப்போ ஃப்ளைட்டெல்லாம் எங்கே இருக்கும், ஏர்போர்ட்ஸில் இருக்கும். ஃப்ளைட்லாம் எங்கே இருக்கும்,
ஏர்போர்ட்ஸில் இருக்கும். ஸோ ஃப்ளைட் இருக்கிற இடம் இல்லை ஃப்ளைட் இங்கேருந்து கிளம்பி போக போகுது அப்படின்னா அந்த இடத்தோட பேர் என்னது? ஏர்போர்ட். வெரி குட். ஹெலிகாப்டர்ஸ் ஆர் ஆல்சோ யூஸ்ட் ஃபார் ஷார்ட் டிஸ்டன்ஸ் பை சம் ஆஃபீஸர்ஸ் அண்ட் பீப்புள்ஸ். ஸோ இப்போலாம் ஹெலிகாப்டர் கூட அதிகமாக சாதாரண மக்கள் கூட யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஹெலிகாப்டர் வந்து ஃப்ளைட் அளவுக்கு ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் போகுமா மிஸ், இங்கேருந்து மலேசியா வரைக்கும் போகுமா மிஸ் அப்படின்னு கேட்டால் போகாது. ஓகேவா, ஷார்ட் டிஸ்டன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சென்னையிலேருந்து திருச்சி வரைக்கும் யூஸ் பண்ணுறதுனா பண்ணலாம். ஸோ சென்னையிலேருந்து டெல்லி வரைக்கும் யூஸ் பண்ணுறதுனா கூட ஹெலிகாப்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ ஹெலிகாப்டர்ஸ் வந்து ஷார்ட் டிஸ்டன்ஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், லாங் டிஸ்டன்ஸ்க்கு யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா, ஏர் ட்ராவல். ஸோ நெக்ஸ்ட் பேஜ் போகிற மிஸ்ஸு பாருங்கள். ஏர் ட்ராவல் இஸ் காஸ்ட்லி. ஸோ நீங்கள் பஸ்ஸில் போகிறத விட, ட்ரெயினில் போகிறத விட நீங்கள் ஏர்வேஸ் அதாவது ஹெலிகாப்டரோ இல்லை ஏரோப்ளைனோ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது ரொம்ப 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 காஸ்ட்லி. ஓகேவா, பட் தே ஆர் இஸ் த ஃபாஸ்டஸ்ட் மீன் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். அதுதான் இருக்கிறதுலேயே ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிற டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஓகேவா, பஸ்ஸை விட காரை விட ட்ரெயினை விட ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறது அப்படின்னா ஏர்வேஸ் தான். ஓகேவா, அடுத்து பாருங்கள். ஷிப்ஸ் டேக் யூ அக்ராஸ் த சீ அண்ட் பிக் ஓஷன்ஸ் பட் இட் டேக் லாங்கர் டைம். தே ஆர் வெரி பிக் ஷிப்ஸ், தே கேரி தௌசண்ட்ஸ் ஆஃப் பேசஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பேரால் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம ஏற்கனவே ரோட் வேஸ் பார்த்துட்டோம், ஏர்வேஸ் பார்த்துட்டோம், இப்போ என்ன பார்த்துட்ருக்கோம்? வாட்டர் வேஸ் பார்த்துட்ருக்கோம். வாட்டரில் என்ன போகும்? பஸ் போகுமா? போகாது. ட்ரெயின் போகுமா? போகாது. ஓகே, அதுக்கப்புறம் வந்து ஃப்ளைட் போகுமா? போகாது. வாட்டரில் என்ன போகும்? வெறும் ஷிப்ஸ் மட்டும்தான் போகும். ஸோ ஷிப்ஸில் வந்து தௌசண்ட்ஸ் ஆஃப் பேசஞ்சர்ஸ் போகலாம். ஓகேவா, ஆனால் என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ நீங்கள் நீங்கள் வந்து ஒரு ஊர்லேருந்து நீங்கள் இன்னொரு ஊர் போகிறீங்க, ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகிறீங்கன்னா அதுக்கு ரொம்ப நாட்கள் ஆகும். கப்பல்லையே தண்ணியிலே மிதந்து 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 தான் நீங்கள் போக முடியும். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து இந்த லெசனோட ரீட் அவுட் செஷன். ஓகேவா, நான் ரீட் அவுட் பண்ணிட்டேன் மிஸ்ஸு. ஸோ இப்போ நடுவில் மிஸ் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, சின்ன சின்ன அழகான குட்டி குட்டி கதைகள் சொல்லுவேன். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு நிறைய விஷயம் யார் கண்டுபிடிச்சா அப்படிங்கிற விஷயம்லாம் சொல்கிறேன். ஸோ நீங்கள் சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, லெசனை இன்னொரு வாட்டி கோ த்ரூ பண்ண மாதிரி இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இப்போ வந்து நம்ம புக்கை ரீட் அவுட் பண்ணி பார்த்துட்டோம். இப்போ வந்து அதோட இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸு அதுக்கப்புறம் மிஸ்ஸு வந்து லைன் பை லைனாக ரீட் அவுட் பண்ணி கார்ட்டூன் பிக்சர்ஸோட மிஸ்ஸு இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். அது உங்களோட செகண்ட் வீடியோவில் வருது. ஸோ அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸு, ஸோ இதெல்லாம் நம்ம செஞ்சுருக்கோம், இங்கெல்லாம் இதெல்லாம் இப்படி தான் யூஸ் பண்ணணும், ஸோ இதெல்லாம் இவங்க தான் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும். சரியா? ஸோ அந்த இது கேட்கும்போது உங்களுக்கு எக்ஸாமினேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் அந்த வீடியோவையும் மறக்காமல் பார்த்துடுங்க. ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட். Friends, have a good day.